ஸ்ப்ளெண்டரில் பின்னாடி இந்த டெயில் பேனல் உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ அப் பண்ணிட்டு இருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். பைக்கோட சீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக சைடில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு டோரையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அந்த டோரை ரிமூவ் பண்ணிவிட்டு சீட்டை வந்து கழட்டுற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி மட்டும் ரெண்டு போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ரெண்டு சைடுமே இருக்கக்கூடிய போல்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பைக்குடைய சீட்டை வந்து நீங்கள் கழட்டிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எதை எதை கழட்டணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டேக்லாம் மார்க் இருக்கும். இதில் தான் அந்த பேனல் வந்து ஃபிக்ஸிங் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரியரை நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்டில் வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு லாக் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக கழட்டிடலாம். நட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த இதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கேரியரையும் கழட்டினா மட்டும்தான் அதை வந்து கழட்ட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கேரியரை வந்து கழட்டிடலாம். நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டேமேஜ் ஆகலை. நம்ம வந்து ஃபுல் ஸ்டிக்கரிங் கிட்டு சேஞ்ச் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளூ கலரில் ஸ்டிக்கரிங் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருக்குது. ஸோ அதனால் புதுசாகவே சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நான் கேரியரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டேக்லாம் போய் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஜஸ்ட் இந்த லாக்கு தான் எடுத்தீங்க அப்படின்னாலே ஃபுல் செட்டாகவே வெளியே வந்துடும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், பின்னாடி இருக்கக்கூடிய பேனல் இதில் அட்டாச்சாக இருக்கும். அதுக்கு ஸ்க்ரூ இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் புஷ் கொடுத்துருப்பாங்க. புதுசாக வாங்கும்போது அது வராது. ஸோ பழசை தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ தான் இருக்கும். ஸோ அதே மாதிரிக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்து ஃபிட் பண்ணி நம்ம வந்து ஓவராலாக ஃபிட் பண்ணியாச்சு. ஃபைனலாக எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலரில் வேறு ஒரு கலரிங்கில் இருந்துச்சு. நம்ம வந்து டோட்டல் ஸ்டிக்கர் கிட்டே சேஞ்ச் பண்ணிட்டோம். அதனால வந்து பார்த்திங்கன்னா பேனலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.